இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ரவை லட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு உண்டான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. 3 கிளாஸ் ரவைங்க, நெய் கொஞ்சமாக ஊற்றி அப்படி வறுத்துக்கலாங்க. ஸ்மெல் வர வரைக்கும் வருங்க. நம்ம வந்து வறுத்து ரவைன்னு தான் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் மறுபடியும் வறுத்துக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஜார் 1 1/2 கப் சர்க்கரை இப்படி போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்த ரவையை 1/2 போட்டு அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, மறு அரைச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாயில் நெய் ஊற்றிங்க, திராட்சை முந்திரி வறுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரவைக்குள்ளே போட்டுக்கலாங்க. ரவை சர்க்கரையில் அரைச்சி வச்சுருக்க அதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள் வறுத்தாச்சு, உள்ளே போட்டாச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இந்த டைம் நீங்கள் உருக்குன நெய்யை போட்டுக்கலாங்க. நெய் உருக்கி ஊற்றணும், ஒரு 50 கிராம் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா கலரி விடுங்க. பால் வந்துங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. பாருங்க எனக்கு அரை டம்ளர் தேவைப்பட்டுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கிளறணுங்க, நம்ம பிடிக்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒட்டுக்காக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு கை விட்டு பிசைஞ்சாதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க. மீடியம் சைஸாக பிடிச்சி பிடிச்சி இந்த அளவுக்கு பிடிச்சா போகுங்க. நல்லா டேஸ்ட்டு வருங்க. நம்ம அடுப்பில் வச்செல்லாம் கலர வேண்டியதே இல்லை. இப்படி நெய்யும் பாலும் ஊற்றி திராட்சை முந்திரி வறுத்து போட்டு எல்லாம் போட்டால் போதுங்க, சுவையான ரவை லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கான கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.